ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ஃபிலிப்ஸ் ஹோம் தியேட்டரை ரெடி பண்ண போகிறோம். ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணிடலாம். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இது மாடல் நம்பரு தான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இதுதான் மாடல் நம்பர். இதில் என்ன ஃபால்ட்னா ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகலை. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன் பண்ணோம், ஆன் பண்ணால் ரெட் கலர் லைட்லேயே இருக்குது. நம்ம ஸ்டாண்ட்பை அழுத்தினாலும் க்ரீன் கலர் லைட் மாறவே இல்லை. ஸோ ஓகே, இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது பேக் சைடில் உள்ள எல்லா ஸ்க்ரூவும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போர்டை பொறுமையாக வெளில எடுத்துடலாம். போர்டை எடுத்துட்டோமா, இப்போ நம்ம மல்டிமீட்டரை எடுத்துக்கலாம். மல்டிமீட்டரை எடுத்துகிட்டு பஸ்ஸர் மோடில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஃபியூஸ் இருக்கும், ஓகேங்களா? அது ரெண்டு ஃபியூஸும் செக் பண்ணுங்கள். மெயினாக எதனா ஒரு ஃபியூஸ் போயிருக்கும், ஒரு பீஸ் நல்லாயிருக்கு. இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறோம், ரீடிங் காமிக்குது. ஸோ அதிலேருந்து ரிமூவ் பண்ணி இப்போ திரும்பவும் செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ரீடிங் தான் காமிக்குது, அதாவது பீப் சவுண்ட் வரல, ரீடிங் மட்டும் காமிக்குது. ஸோ இதுக்கு பதிலாக வேறு ஃபியூஸ் எடுத்துப்போம். வேறு ஒரு ஃபியூஸ் எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு ரெண்டு ஃபியூஸையும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஹோம் தியேட்டர்லேருந்து எடுத்த ஃபியூஸை செக் பண்ணும்போது ரீடிங் காமிக்குது, ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். ரீடிங் காமிக்குது. இதை வச்சுட்டு வேறு புது ஃபியூஸ் எடுக்கிறேன். இதில் பாருங்கள், ரீடிங் காமிக்கல, இந்த ஃபீஸ் தான் போயிருக்கு. ஸோ இந்த ஃபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதில் உள்ள ஆம்ஸை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்க. செக் பண்ணியாச்சா? இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாம். சப்வூஃபர் லைனை கொடுக்குறேன். ஓகே, லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸ்டாண்ட்பை ஆகுது, ஆன் ஆகுது, ஓகேங்களா? அப்புறம் இந்த ஹோம் தியேட்டரில் வந்து ப்ளூடூத் போர்டு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். MP3 போர்டு, ப்ளூடூத், எல்லாமே USB போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் அதை எப்படி செட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். சரி, நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சிங்க. சைடில் வேணாலும் சைடில் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரெண்டில் வேணாலும் ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து டாப்பில் செட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? மெஷர்மெண்ட் எடுத்து டாப்பில் ஹோல்ட் பண்ண போகிறோம்.
கோல் போடும்போது பொறுமையாக போடுங்க. அந்த சைடு ஒயர் எதுவும் போயிடும்போது அதை டச் ஆகிடும் போயிடுது, கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு யூஎஸ்பி லைன் கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு டைம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸ்டெப் ஒயர் எடுத்துக்கலாம், ஸ்டெப் ஒயர் எடுத்துக்கலாம். இது வந்து 5 ஒயர் மட்டும் எடுத்துங்க, 2 ஃபேஸ் நியூட்ரல், 1-3 வந்து ஆடியோ அவுட்லைன். எப்படி லைன் கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை மேலே பிக்சர் காமிக்கிறோம் உங்களுக்கு. ரெண்டு லைன் எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம ஜாக் சுருவ போகிறது இல்லை, ஏன்னா நான் ஊஃபர் பாக்ஸில் தானே செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஜாக் சுருவனா வைப்ரேஷனில் எது வேணாலும் ப்ளூ கூட போட்டு பண்ணிக்கலாம், இருந்தாலும் நான் டேரெக்டாக சேலரிங் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த இருக்கிற ஜாக் பின்னை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுங்க. என்னை வந்து நான் சேலரிங் பண்ணிக்கிறது கொஞ்சம் சேஃப்டிங்கிறதுனால நான் அந்த பின்னை எடுத்துடுறேன், நீங்கள் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் போர்டு பேக் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எது 5 வோல்ட் எது கிரவுண்டுன்னு. ஸோ அதை வந்து பார்த்தீங்க, இருந்தாலும் நான் ஒரு டைம் காமிச்சிடுறேங்க. 5 வோல்ட் லைன், இது கிரவுண்டு, இது ஆடியோ அவுட்புட்ஸ். உங்களுக்கே தெரியும் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரல் வருது இந்த கிரவுண்டு, அது தகுந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிடுங்க. இப்போ சால்ட்ரிங் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ ஒயரை வந்து உள்ளே விட்டுடலாம். இந்த போர்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது இதில் முக்கியமான ஒரு வேலை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு க்ளூ கன் இருந்தால் எடுத்துங்க, அதில் ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஊஃபர் பாக்ஸில் செட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து வரும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேரும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நானும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஏன்னா வைப்ரேட் நம்ம ஊஃபர் பாக்ஸில் எவ்வளோ சவுண்ட் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் ஆகும், அது தேவையில்லாத நாய்ஸ் மாதிரி இருக்கும், அது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து க்ளூ இருந்தால் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதாவது அந்த பட்டன்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் வைப்ரேட் ஆகும், அதுக்காக தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறோம். நல்லா ரெண்டு சைடும் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து போர்டை உள்ளே வச்சு மேலே வச்சு ஸ்க்ரூ முறிக்கலாம். ஓகே, ரெண்டு ஸ்க்ரூ முறியாச்சு.
ஓகே, இப்போ உள்ளே எப்படி லைன் கொடுக்குறதுனு வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ஹோம் தேட்டரில் யூஎஸ்பி எப்படி செட் பண்ணுறது. சரி ஓகே, நான் ஃப்ளிப்ஸ் ஹோம் தேட்டரில் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து யூஎஸ்பி போர்டுக்கு வந்து 5 வோல்ட்டு தேவை. ஸோ இங்கே 5 வோல்ட் லைன் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 7808 வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 8 வோல்ட்டு வந்து ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்காங்க. அதை என்ன ஐசின்னு உங்களுக்கு காமிச்சிட பாருங்க, செக் பண்ணியும் காமிச்சிடுறேன். பார்த்தீங்களா, ரெகுலேட்டர் ஐசி, அதாவது இதில் வந்து 12 வோல்ட் இன்புட் வந்து அவுட்புட் வந்து 8 வோல்ட் போகுது. அதை நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன் பாருங்கள், மெஷர்மெண்ட் பண்ணிப்பாங்களாம். வோல்ட்டு 11 வோல்ட் வருதா, இன்சைடு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 8 வோல்ட் போகுது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 7805 ஐசி ஒன்று எடுத்துக்கலாம், ரெகுலேட்டர் ஐசி. என்கிட்ட ஒரு ஐசி இருக்குது, ஸோ நான் அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஐசி எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இன்புட்டு, ரெண்டாவது கிரவுண்டு, மூணாவது அவுட்புட்டு. மேலே நான் பிக்சரில் காமிக்கிறேன் அதையோட பின் நம்பர்ஸ். ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம 12 வோல்ட் லைனில் வந்து சால்டரிங் பண்ணிடுவோம். இதை வந்து நான் போர்டுக்கு பின்னாடியே வச்சு அப்படியே சால்டரிங் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது வேறு எந்த ட்ராக்லேயும் படாமல் சால்டரிங் பண்ணிக்கோங்க. நல்ல ஐசி நம்பர் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இதில் லாஸ்ட் பின் தான் அவுட்புட்டு, அதில் தான் நம்ம வந்து யூஎஸ்பிக்கு வந்து ப்ளஸ் 5 வோல்ட்டும் பக்கத்துலேயே கிரவுண்ட் லைனும் எடுத்துக்க போகிறோம். ஓகே, 5 வோல்ட் வருதா, கரெக்டாக 5 வோல்ட் வருது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து லைன் சால்டரிங் பண்ணிக்கலாம். லைன் சால்வ் பண்ணிச்சு. இப்போ ஆடியோ லைன் இது பாருங்கள், ஆடியோ இன்புட் லைன் இருக்குல்ல, அந்த லைனில் தான் நம்ம யூஎஸ்பிலேருந்து வர அவுட்புட்டை நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்துங்க, லெஃப்ட்டு ரைட்டு ஒரு கிரவுண்ட் இருக்கும். நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டு ஆக்ஸ் இன்புட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ரைட் சேனல் கொடுப்போம்ல டிவிலேருந்து வர லைன், அது பேக் சைடில் இதில் லைனாக கொடுத்துருவோம். காமிக்கிறேன் பாருங்கள், மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறோம், கொஞ்சம் சேக் ஆகும், சாரி ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிக்கோங்க, காமிக்கிறேன். இதாங்க லைன், உள்ளே இருக்கிறது வந்து கிரவுண்டு, இது ரைட்டு லெஃப்ட்டு, அதுமாதிரி லைன் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ உள்ள லாஸ்டில் இருக்கிறது வந்து கிரவுண்டு, மேலே லெஃப்ட் ரைட் வந்துருக்கும். அதில் கரெக்டாக செக் பண்ணிங்க, மல்டிமீட்டர் வச்சு பொறுமையாக செக் பண்ணிங்க. கிரவுண்டு உங்கள் வந்து எல்லாத்துக்கும் காமனாக கிரவுண்டாக இருக்கும். ஸோ அகைன் நீங்கள் பீப், அதாவது பஸ்ஸர் மோடில் வச்சு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் வந்து ஒரே ஒரு கிரவுண்டு கொடுத்துட்டு லெஃப்ட் ரைட் சேனலில் கொடுத்துங்க. ஓகே, சால்டரிங் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா. இப்போ போர்டை பொறுமையாக செட் பண்ணலாம். இதில் ஊஃபர் லைன் கொஞ்சம் உள்ளே இருந்து ஒயர் வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை பொறுமையாக மாட்டுங்க. ஓகே, மாட்டியாச்சு. ஸ்க்ரூ முறுக்காங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸ்க்ரூ முறிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு, பாருங்கள் தெரியுதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ டெஸ்ட் பண்ணலாம்.